வணக்கம் நேயர்களே, பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பட்டய கணக்காளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள். அவரை நாம் வரவேற்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் சேதுராமன், நல்லா இருக்கேன். சேதுராமன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், தேர்தல் பரபரப்பு தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த நேரத்துல கள நிலவரம் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில சார்? சரி, கள நிலவரம் வந்து இப்போதான் வந்து எல்லா தேசிய கட்சிகளும் சரி மாநில கட்சிகள் எல்லாமே மேனிஃபெஸ்டோஸ் கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க. அதில் வந்து ஒரு மாற்றமாக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிஜேபி வந்து என்ன பண்ணியிருக்கோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம், மூணாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம், ஷார்ட் டேர்மில் என்ன பண்ண போகிறோம், அண்ட் லாங் டேர்மில் 2047 என்னென்ன கோல்ஸ் வச்சுருக்கோம், அதற்குண்டான ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற மாதிறி ஒரு வித்தியாசமான தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. வித்தியாச தேர்தல் அறிக்கைன்னா வெறும் வந்து இலவசங்களையோ இல்லை மானியங்களையோ வந்து அள்ளி தெளித்து விட்டு அதன் மூலமாக வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற இதில் இல்லை. அது ஃபுல்லாக பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து இலவசமாக இதை கொடுப்போம், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து இதுவளோ பணம் கொடுப்போம், மாதத்துக்கு இந்த பணம் கொடுப்போம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன பண்ண முடியும், ஓகே இது பண்ணினா நாட்டில் வந்து என்னென்ன நடக்கும், அதுதான் அதை நோக்கி தான் அந்த அவங்களோட பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ போயிருக்கு. ஸோ மக்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், முன்னாடிலாம் வந்து கட்சிகள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தார்கள், மக்கள் நம்பி போட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த வாக்குறுதிகள்லாம் எப்படி பொய்த்து போயின, 2.5 வருஷத்துக்கு அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கல தமிழ்நாட்டில், கர்நாடகாவில் வந்து அந்த 5 கேரண்டி கொடுத்தாங்க, 5 கேரண்டி பண்ணுறதுனால இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு டி கே சிவகுமார் அங்கே இருக்கிற துணை முதலமைச்சரே வாக்குமூலம் கொடுத்தார். ஸோ அதை மாதிரிலாம் இருக்க விரும்பவில்லை பாரதிய ஜனதா கட்சி. அதான் என்ன பண்ண முடியுன்றதை சொல்லியிருக்கிறாங்க, மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. சரி, 2014 என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க, 19 என்ன செஞ்சாங்க, 14 அப்புறம் பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இரண்டும் மக்களுக்கு எதிரானது, ஏழை மக்களுக்கு எதிரானதுன்னாங்க. 19 வாக்களிக்கும் போது மக்கள் வந்து 283 சீட் கொடுத்தாங்க 14, 19 வந்து 303 சீட், அதாவது பிஜேபிக்கு மட்டும் சொல்கிறாங்க. ஸோ அதை மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. உலகமே திரும்பி பார்க்கிற இங்கே வந்து பாரதம் வந்து கண்டிப்பாக 2047 மிகப்பெரிய வல்லரசாக மாறும், அதற்குண்டான முயற்சிகள் திட்டங்கள் இப்போ இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன, அதை நோக்கி தான் இந்த தேர்தல் போகும். சார், இந்த உறுதிமொழி பத்திரம் அதாவது சங்கல்ப பத்திரா என்ற பெயரில் பாஜக வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி சொன்னீங்க நீங்கள். இந்த தேர்தல் அறிக்கைக்கும் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கைக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது சார்? எது வந்து மக்களை கவரக்கூடியதாக இருக்குது? எனக்கு தெரிஞ்சு யாரோ ராகுல் காந்திகிட்ட சொல்லியிருப்பாங்க, பூஜ்யத்துக்கு மதிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணார், டிஎம்கே மேனிஃபெஸ்டோ எடுத்தார், அவங்க 1000 ரூபான்னு போட்டிருக்காரு பார்த்தீங்களா, 1000 ரூபா போட்டு பக்கத்தில் 3-0 போட்டு விட்டார். அவருக்கு வந்து பூஜ்யம் வந்து நம்பருக்கு முன்னாடி இருந்தால் தான் மதிப்பு கிடையாது, நம்பருக்கு அப்புறமா போட்டால் மதிப்பு உண்டு அப்படின்னு தெரியல அவருக்கு. ஸோ பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் 3 சைஃபரை போட்டு 1 லட்ச ரூபா வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதில் என்னென்னா, இப்போ வறுமை கீழே எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 21 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து 15% மக்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க, நித்தி ஆயோகோட தரவுகள் அதுதான். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஒரு 25 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டிலேருந்து மீண்டு வந்து விட்டார்கள் கடந்த 10 வருடங்களில். அப்படி இருக்கும்போது மீதி ஒரு 15% மக்கள் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க. 140 கோடி மக்கள் நம்ம தொகை மக்கள் தொகைன்னு கணக்கில் அடிச்சுன்னா ஒரு 21 கோடி மக்கள். இந்த 21 கோடி மக்களுக்கும் நீங்கள் வந்து வருடத்திற்கு 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா, ஸோ 21 லட்சம் கோடிகள் வந்து நீங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். சரி, நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்னா அதற்குண்டான வருமானம் எங்கே வரும்? 21 லட்சம் கோடிகள் அப்படின்னா நம்ம தமிழக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு 80% தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி, தமிழ்நாட்டோட இது வருமானம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அது வந்து கிட்டத்தட்ட 80% வந்து தமிழகத்தோட வருமானம். அந்த அளவுக்கு வந்து நிதி உங்களால் திரட்ட முடியுமா? ஸோ நிதி திரட்டுவதற்கான ஆதாரங்கள் எங்கே இருக்குது? ஸோ நம்ம வந்து அள்ளி தெளிச்சிட்டு போகிறோம் வாக்குறுதிகளை, 1 லட்சம் ரூபாய் வர வருடத்திற்கு கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் சொல்கிறேன், பூஜ்யத்திற்கு மதிப்பு அவருக்கு தெரியவில்லை. ரெண்டாவது வந்து, ஆனால் 2 உண்மைகள் ஒத்துட்டுருக்காருங்க அவர். அது வந்து நியாயப்பத்திரான்னு சொல்கிறீங்க இல்லையா, நீதி கடிதமாக நீதி படிவமோ, அந்த நீதி வந்து 2 நீதி கிடைச்சிருக்குன்னு ஒத்துட்டாருங்க அவர். அது வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சோ தெரியாமலே ஒத்துட்டார் அவர்.
என்ன சொன்னார்னா, அந்த 100,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு 2019 அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 72,000 ரூபாய் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100,000 கோடி ரூபாய் கொடுக்குறேன், 100,000 ரூபாய் கொடுக்குறேன்னா 72,000 100,000 ரூபாய் கொடுக்குறேன்னா 28,000 ரூபாய் வந்து ஏறி இருக்கு உங்களுக்கு. ஸோ வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7% தான் ஏறியிருக்கு வருஷம். ஸோ அந்த 5 வருடங்களாக 7% ஏறியிருக்கு அப்படின்னா உங்கள் விலைவாசி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் முன்னாள் நிதியமைச்சர்லாம் டபுள் டிஜிட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் போயிடுது இந்த அரசாங்கத்தில் அப்படின்றோம். அப்போது அப்படி டபுள் டிஜிட்டில் போயிருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய மானியத்தொகையை டபுள் டிஜிட்டில் இன்ஃப்ளேஷன் ஆட் பண்ணியில் கொடுத்துருக்கணும். ஒரு 28,000 ரூபாய் தானே கொடுத்துருக்குறீங்க, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 30% 5 வருடங்களில் அப்படின்னு சொன்னால் ஒரு 6.5-7%. ஸோ அது ஒத்துன்ட்ருக்கிறார். ரெண்டாவது வந்து நான் சொன்னால 21 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கே இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அவங்களோட தேர்தல் அந்த இதில் பத்திரத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் 23 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டிற்கீழ் இருக்கிறாங்கன்னா, அப்போ நிதி ஆயோக் கொடுத்த தரவுகளை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 நீதியும் மக்களுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு ஒத்துட்டுருக்காரு அவர். ஏன்னா அதை வந்து ஒருபடி மேலே தமிழக முதலமைச்சரும் அந்த நிதியமைச்சர் கொடுத்த நிதிநிலை அறிக்கை இருக்கலையே, தமிழக நிதிநிலை அறிக்கை, அதிலேயே அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். 2.2% மக்கள் தான் தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கீழ் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 14 லட்சம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியா வளர்ந்து வருகிறது, பாரதம் வளர்ந்து வருகிறதுன்றதை வந்து எதிர்கட்சி இந்தியா கூட்டணியை ஒத்துட்டுருக்குறாங்க. ஸோ இதற்கு என்ன வித்திட்டாங்கன்றது தான் வந்து பாரத பிரதமர் வந்து அவரோட மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறார். எப்படி வந்து முத்ரா கடன் திட்டம் கொடுத்ததுனால மக்கள் 45 கோடி மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதை மாதிரி வந்து உங்களுக்கு அந்த கொரோனா காலத்தில் எவ்வளோ வந்து அந்த MSME லோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதன் மூலமாக எவ்வளோ பேர் வெளியில் வந்திருக்கிறாங்க, அதை மாதிரி கோடிட்டு காமிச்சிருக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும், உஜ்வாலா திட்டமாக இருக்கட்டும், 5.5 கோடி மக்களுக்கு வந்து உருளை இலவச உருளை கொடுக்குறாங்க, முதல்ல கனெக்ஷன் வாங்கும்போது இலவசமாக இருக்கும், அப்புறம் 600 ரூபாய் பேர் கேஸ் சிலிண்டர் வரும். ஸோ ஒவ்வொரு திட்டமும் PM ஆவாஸ் யோஜனா, 4 கோடி மக்களுக்கு வந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இந்த 4 கோடி வந்து அடுத்த இதில் தேர்தல் அறிக்கை வரும்போது 3 கோடியாக வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த திட்டங்கள் மக்களுக்கு பயனளித்து இருக்கிறதோ அதை வந்து கட் பண்ணலை, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆவாஸ் யோஜனால 3 கோடி மக்களுக்கு திட்டம் கிடைக்க போகுது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சோலார் எனர்ஜி, எல்லாருமே வந்து மின்சாரம் தயாரிக்கலாம் அவங்கவுங்க வீட்டில். ஸோ வந்து PM சோலார் யோஜனான்ற மாதிரி திட்டத்தை கொண்டு வராங்க, கொண்டு வந்து நமக்கு தேவையான மின்சாரத்தை நாமே தயாரித்து கொண்டு எக்ஸஸாக இருந்தால் கிரிட்டுக்கு தமிழ்நாட்டிலோட டேங்கர் போக்கு விற்கலாம், இல்லை மகாராஷ்டிரா அங்கே என்ன எலக்ட்ரிசிட்டி நிறுவனம் இருக்கோ அவங்களுக்கு விற்கலாம். அதன் மூலமாக செல்ஃப் சஸ்டெயின் ஆகும், ஆத்ம நிர்பர் பாரத்தை தாண்டி ஆத்ம நிர்பர் கர், கர்னா எனக்கு ஹிந்தி தெரியாது, கர்னா வீடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஆத்ம நிர்பர் கர், ஆமாம் ஆத்ம நிர்பர் கர் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து இதன் மூலமாக துவங்கி இருக்கிறாங்க. சார் இந்த அறிக்கையில பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொடர்புடைய சில அறிவிப்புகள் எல்லாமே வந்தது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவிப்புகள் கொஞ்சம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். குறிப்பா வந்து வள்ளுவர் பெயரிலான பண்பாட்டு மையங்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் அமைக்கப்படும் அப்படி போன்ற அறிவிப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி 2-3 நாட்களுக்கு முன்னாடி அறிவிப்பதற்கு பதிலாக ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்குங்கிறது என்னோட பார்வை. ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் வந்து இன்னும் சில தினங்களில் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது இதை பாஜக சரியான முறையில் மக்களிடையே கொண்டு செல்ல முடியுமா? இல்லை சரி, கண்டிப்பாக கொண்டு செல்ல முடியும். இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், வாக்குக்காக தயாரித்த தேர்தல் அறிக்கை இது அல்ல. உங்களுக்கு தெரியும், அதாவது உண்மையை ஒற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா அகில இந்திய கருத்து கணிப்பும் வந்து அகில இந்திய அளவில் வேற விதமான இருந்தாலும் தமிழகத்தில் வந்து இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க இருக்கிற கூட்டணிகளுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் கருத்து கணிப்பு, எல்லா கருத்து கணிப்பையும் சொல்றது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தமிழகத்திற்கு மட்டும் வாக்குறுதிகளை வந்து அள்ளி வீசி விட்டு, நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வீசி விட்டு வாக்குகளை சேகரிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட அறிக்கை இது அல்ல. கண்டிப்பாக மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு செல்ல வேண்டும், கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும், அதற்கு நாம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இதனால் நமக்கு வாக்குகள் கிடைக்காதாலும் பரவாயில்லை. ஸோ மக்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கரெக்டாக பிளான் பண்ணி எல்லா மாநிலங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் என்னென்ன தேவையோ அதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்க போகல, இது கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் மீடியாவில் இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் டக்கு 0 செகண்டில் போயிடும்.
இன்னைக்கு வந்து பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ பட்டி தொட்டி எல்லாம் பேசப்படுகிறது. இவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து முன்ன நிறைய மேனிஃபெஸ்டோ நான் பார்த்துருக்காங்க. அதாவது திமுக 1000 ரூபாய் அப்படின்னா அதிமுக 2000 ரூபான்னுவாங்க, திமுக 1500னா இவங்க 2500 ரூபான்னுவாங்க. நம்ம வலைதளத்தில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதை மாதிரி ஏலம் விடுவதான வாக்குறுதி வந்து உட்பட்ட தேர்தல் வாக்குறுதி அறிக்கை கிடையாது. இது இது வந்து மக்கள் நலம் சார்ந்த மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள் வேணும் அதை மாதிரி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணி அதன் மூலமாக தெரிவிக்கப்பட்ட அறிக்கை தான் இதுன்னு பார்க்குறோம். சார், நமக்கெல்லாம் தெரியும் 91-96 காலகட்டம், அந்த காங்கிரஸ் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா துணிச்சலான பல முடிவுகள் எடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேசிய கட்சி வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்க அறிவிப்புகள்லாம் பார்க்கும்போது அது தேசிய நலன் சார்ந்ததா இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது. ஒரு பொருளாதார நிபுணரா நீங்க வந்து இந்த ரெண்டு அறிக்கையும் பார்த்துட்டு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க சார்? பாரதிய ஜனதா கட்சி அந்த அறிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா சி அவர்கள் வந்து எது யாருக்காகவும் எதற்காகவும் தங்களோட கொள்கைகளையோ நாட்டின் உடைமைகளையோ அடகு வைக்க விரும்பவில்லை, சரிங்களா? அது வந்து மிக முக்கியமாக இருக்கிறாங்க அவங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐ வில் சே அபவுட் 75-80% வந்து பாரதிய ஜனதா அரசாங்கம் ப்ரிப்பேர் பண்ண அறிக்கைக்கு நான் கொடுப்பேன். சி 100% யாராலும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுங்க. அதை குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவியிலே ஒரு கருத்து வேறுபாடு வரும், எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல் பண்ண முடியாது. அதனால் இங்கே இருக்கிற 140 கோடி மக்களோட விருப்பத்தை நீங்களால் பூர்த்தி பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஸோ 75-80% பாஸ் மார்க் பிஜேபியோடது. காங்கிரஸோடதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 35% தாண்டதே வந்து ரொம்ப டவுட்ஃபுல். அவங்க மக்களே, அதாவது அவங்க தொண்டர்களே ஓட்டு போடுவாங்களான்னு தெரியல அந்த தேர்தல் வாக்குறுதிக்கு. ஏன்னா எப்போவுமே வந்து பணத்தை வச்சே மட்டும் அரசியல் பண்ணுறது, ஓகே, மக்களை வந்து மடைமாற்றம் செய்வதற்காகவே பிஜேபி வந்து ஒரு இது இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்காக இருக்கிறாங்க, அதாவது கான்ஸ்டியூஷனை வந்து மாற்ற போகிறாங்க, இதெல்லாம் அது மாதிரி பிஜேபியை மட்டுமே எதிர்க்கின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியாக, இல்லை அவங்க மேடையில் பேசும்போது அதே பிரச்சாரங்களை யூஸ் பண்ணுறதுக்காகவே பண்ணிட்டுருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணினோம், நம்ம என்ன பண்ண தவறிட்டோம், அதை வந்து பிஜேபி அரசாங்கம் எப்படி பண்ணியிருக்கு. அதாவது 2009 இப்போ தேர்தல் அறிக்கை வாக்குறுதி இந்த அறிக்கையை பார்த்துட்டு இருந்தேன், காங்கிரஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. 2009 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க, வி வில் இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி ஃப்ரம் 1st April 2010. உங்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க இல்லையா? கொண்டு வந்தீங்களா? 4 வருஷம் உங்கள் கையில் இருந்தது இல்லையா? 5 வருஷம் இருந்தது இல்லையா? ஓகே, 10 கொண்டு வந்தால் 14, 4 வருஷம். ஏன் பண்ண முடியல உங்களால்? அதே பாரதிய ஜனதா அரசாங்கம் 14 வந்தாங்க, 17 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை நீங்கள் என்ன சொன்னீங்க, மக்களை வந்து ஏழை மக்களை வஞ்சிக்கிறது நீங்கள், ஓகே, நல்ல நிதியமைச்சராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் சார், நாங்கள் கொண்டு வந்த ஜிஎஸ்டினால் உங்களுக்கு வரி வருமானம் இவ்வளோ இருந்திருக்கும், ஏழை மக்கள் வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, நீங்கள் கொண்டு வந்ததில் ரொம்ப வரி உயர்வாக இருக்கிறது, ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இதை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கள், அப்படி தானே சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் கொண்டு வந்த ஜிஎஸ்டியே தவறு, நாட்டிற்கு தேவையில்லாதது, இப்போ நீங்கள் கொண்டு வந்ததா என்ன ஆயிருக்கும் இப்போ? ஸோ அதனால் வந்து சரி, நம்ம பண்ணினா அதான் சொல்லுவாங்க, மாமியார் உடைத்தா மண்குடம், மண்மகள் உடைத்தால் பொன்குடம், அதுதான். ஸோ எதிர்கட்சிகள் வந்து அரசியல் அதான் அவியல் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க, அரசியல் பண்ண மாட்டுறாங்க. அரசியல் பண்ணுறது அப்படின்னா எப்படின்னா நாட்டு மக்களுக்கு எது தேவை, நீங்கள் கிரிட்டிசிசம் பண்ணுங்கள், பாசிட்டிவாக கிரிட்டிசிசம் பண்ணுங்கள். அதாவது $5 trillion எக்கானமியாக நீங்கள் வந்து இப்போ கொண்டு வரேன்னு சொன்னீங்க, 2025 கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் இப்போ 2027 டார்கெட்டை மாற்றிருக்கீங்க? அதே காரணம் கேளுங்க, நம்ம உங்களோட கேள்வி கேட்போம். அப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், சார் கொரோனா வந்தது, 1.5 வருஷம் கொரோனானால மூடி போச்சு, அதனால் பண்ண முடியல, ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது, அதெல்லாம் சொல்லிட்டோம். அந்த மாதிரியான டீட்டெயிலிங் வந்து தேவை. நீங்கள் வேறு 2025 வந்து $5 trillion சொன்னீங்களே, ஏன் ஆக முடியல, இப்போ 4 trillion தானே இருக்கிறீங்க? அது கேள்வி இல்லை, கேள்வியாக இருக்கலாம், ஆனால் அவங்க மாற்றின அந்த டார்கெட்டை வந்து அதுக்கு ஆன்சரை பெற்றுக்கொண்டு மக்களிடம் கொண்டு செலுத்துவது வந்து எதிர்கட்சியோட வேலை. அதை வந்து காங்கிரஸ் செய்ய தவறுகிறது, இங்க இருக்கிற திமுகவும் தவறுகிறது. சார், அடுத்த விஷயம் வந்து இந்த தேர்தல் அறிக்கை, திமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்காக நான் குரல் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி திமுகவோட சில பகுதிகளை அவங்க காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையிலும் போட்டிருக்காங்க. ஆனா ஒரு மாநில கட்சியோட தேர்தல் அறிக்கை எந்த வகையில மத்தியில் அமைக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும்?
இல்லை சரி, அதான் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு உடன்பாடு இல்லை. இப்போ ரெண்டு தேர்தல் வாக்குறுதியும் நம்ம வந்து எடுத்து படித்தோம் வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து திருப்பி சொல்கிறாரு, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் அனைத்து மாநிலங்களும் கொடுப்பேன் அப்படின்றாரு. அப்போ அங்கே ஒரு இக்கண்ணா ஒன்று போட்டு ஸ்டாரை போட்டு, தமிழகத்தில் மட்டும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு கொடுப்பேன், தமிழகம் அல்லாத மாநிலங்களில் அனைத்து மகளிருக்கும் தகுதி இருக்கோ இல்லையோ அனைவருக்கும் 1000 ரூபாய் மாதம் கொடுப்பேன்னு சொல்லணும் இல்லைங்களா. அப்படி தான் நான் புரிஞ்சுப்பேன். அவங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு பெண்மணிங்க இருக்கிறாங்க, ஸ்டாலின் ஐயாட்ட போயிட்டு, சார் நீங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே சார் எங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த மேனிஃபெஸ்டோ வச்சுட்டு அப்புறம் என்ன சொல்லுவார், ஒரு திமுக மேனிஃபெஸ்டோ எடுத்துன்னு, அம்மா இல்லை இப்படி சொன்னோம், ஆனால் நாங்கள் வந்து தகுதி அடிப்படையில் தான் மாற்றிட்டோம், அதை 2.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இதுபடி தான் கிடைக்கும், மகாராஷ்டிரா இருக்கிறவங்களுக்கு தான் 1000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு சொன்னானே எப்படி ஒத்துப்பாங்க அவங்க? ஒன்று. ரெண்டாவது, ராகுல் காந்தி 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்றாரு, இவர் 12,000 ரூபாய் கொடுப்பேன்றாரு, அப்போ 1,12,000 ரூபாய் கிடைக்குமா மக்களுக்கு? ஸோ இது மாதிரி முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அவர் வந்து என்ன சொல்றாரு, நீட்டை கொண்டு வந்ததே யாருங்க, காங்கிரஸ் அரசாங்கம். அப்போ நீங்க அதெல்லாம் யோசிக்காம, அதாவது இது இது இந்த சட்டத்தை ஏற்றுவதனால் மக்களுக்கு என்ன பயன்கள் இருக்கும், என்ன தடங்கல்கள் இருக்கும், என்ன தடுமாற்றம் இருக்கும், அதுக்கு என்ன வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு பேக்கப் கொடுக்கணும், என்ன அடிஷ்னல் கோச்சிங் கொடுக்கணும், டீச்சிங் கொடுக்கணும், அப்படிலாம் யோசிக்காமல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஒரு 10 வருஷம் கழிச்சு, 6-8 வருஷம் கழிச்சு இது மாதிரி வந்து எந்தெந்த ஸ்டேட் வேணால் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், அது வந்து மாநிலத்துக்கே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னா, கல்வியை வந்து பொதுப்பட்டியல் கொண்டு வந்தது யாருங்க? நீட் என்பது கல்வி தானே, அது இப்போ எங்கே இருக்குது, பொதுப்பட்டியலில் தானே இருக்குது. அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள், நாங்கள் கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினோம் அது தப்பு, அதை வந்து மீண்டும் வந்து நாங்கள் வந்து மாநில பட்டியல் கொடுத்துட்றோம், அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீட்டாக கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லணும்ல அவர். அப்போ என்ன சொல்கிறார், இவ 67 ஆண்டுகள் 1947 அப்புறம் இவங்க ஆண்ட ஒரு 67 ஆண்டுகள் இவங்க என்னெல்லாம் சட்டங்கள்லாம் பாஸ் பண்ணாங்க இல்லையோ அதெல்லாம் அழிக்க போகிறாங்களா இனிமேல்? அதாவது சரி, ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், ஒன்றுமே இல்லைங்க. அதாவது இப்போ ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு, காங்கிரஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 28-32 தொகுதிகள் தாங்க கிடைக்கும் அப்படின்றாங்க அகில இந்திய அளவில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 28 சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இருக்கிற கருத்து கணிப்புப்படி 30 சீட்டு வந்து திமுக கிடைக்கும்ன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பாராளுமன்றத்தில் திமுகவே மிகப்பெரிய எதிர்கட்சியாக உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு கீழே போவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதுதான் நான் பார்க்குறேன் இந்த கருத்து கணிப்பில், இந்த வாக்குறுதியிலலாம் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இவங்களுக்கு வந்து அதிகாரமே இல்லாமல் இவங்க வந்து வாக்குறுதியை கொடுக்குறாங்க, அவங்க வந்து எப்படி பண்ண முடியும், இதுக்கு சோர்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியாமையே அவங்க வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. சரி, முன்ன மாதிரி இல்லை. இப்போ மக்கள் வந்து 2009 நீங்கள் என்ன கொடுத்தீங்க, 14 என்ன கொடுத்தீங்க, 19 என்ன கொடுத்தீங்க, எல்லாத்தையும் போட்டுட்டு படிக்கிறாங்க. திமுகவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2016 வந்து அனைவருக்கும், இங்கே உள்ள குடும்பங்கள் அனைவருக்கும் மின்சார கட்டணம் மாதந்தோறும் கணக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 2016 நம்ம வாக்களிக்கல அவங்களுக்கு, அவங்க ஆட்சிக்கு வரலை, கரெக்டா? உதயநிதி ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார், நீங்கள் 2016 நாங்கள் வந்து மதுக்கடையை மூடுவோம், மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அது பரப்புரையில் சொல்லியிருக்கார் அவர். நீங்கள் ஓட்டு போட்டிங்களாமா அப்படின்னு கேட்டார், ஓட்டு போடலைன்னு. நீங்கள் ஓட்டு போடலை, அதனால தான் நாங்கள் வந்து 2021 வரும்போது மதுவிலக்கை வந்து பற்றி பேசவே இல்லைன்ட்டார். ஆனால் 2016 அனைத்து இல்லங்களிலும் மின்சார பயணீடு வந்து ஒவ்வொரு மாதம் கொண்டு வருவான்னு சொன்னோம், ஓட்டு போடலை, பரவாயில்ல. ஆனால் 2021 நீங்கள் அதை புரிந்து கொண்டு 1000 யூனிட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மாதந்தோறும் பயணீடு பண்ணுவோம்னு சொன்னீங்களே, மின்சார கணக்கீடு, அதனால 6000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சேமிப்பாகுன்னு சொன்னீங்களே, இப்போ உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம், நீங்கள் ஆட்சிக்கும் வந்துட்டீங்க, அதே உங்களோட வாதத்தை எடுத்துக்கொண்டு போனால் நீங்கள் வெற்றி பெற்ற அந்த வாக்குறுதியின் மூலமாக ஏன் அதை பயன்படுத்த முடியவில்லை உங்களுக்கு? இதை மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சும்மா கடந்துட்டு போக முடியாது. அதனால தான் பிஜேபி வந்து தெளிவாக இருக்கிறார்கள், எது பண்ண முடியும், எது மக்களுக்கு தேவை, அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. இதனால 1% இல்லை 6% வாக்கு வங்கி குறைந்தாலும் பரவாயில்லை, நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதான் பண்ணிட்டு இருக்காங்க. சார், நீங்களே சொன்னீங்க கருத்து கணிப்புகள்லாம் வந்து திமுக தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களை பெறும்ட்டு. அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி அவர்களும் சரி, மற்ற பாஜக தலைவர்களும் சரி, தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வராங்க, இதனால ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா?
கண்டிப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது சி காங்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வருடங்களாக இருக்கின்ற கட்சி. அதே மாதிரி திமுக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நீதி கட்சியிலேருந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு 80-90 வருஷங்களாக இருக்குது வச்சுக்கோங்களேன். பாரதிய ஜனதா கட்சி என்பது எப்போ ஆரம்பித்தது எனக்குலேருந்து 1980களில் இல்லையா, 82 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் வந்து ஒரு கடந்த ஒரு 10 வருடங்களாக தான் வந்து கொஞ்சம் இன்னும் ப்ரோக்ரஸிவ் ஜாஸ்தியாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எல் முருகன் ஐயா அவர்கள் பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கப்புறம், ஒரு 2021 அண்ணாமலை அவர்கள் பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுவிதமான தேர்தல் யுக்தியை எடுக்கிறாங்க. தேர்தல் யுக்தினா மக்களிடம் போய் எப்படி ரீச் பண்ணுறது, மக்களுக்கு இங்கே என்ன தேவை. ஸோ வேல் யாத்திரை தொடங்கினார். வேல் யாத்திரை தொடங்கினதன் இது விளைவு பார்த்தீங்கன்னா 4 சீட்டு எம்எல்ஏ கிடச்சிது அவங்களுக்கு. இது வரைக்கும் எம்எல்ஏ ரெப்ரஸன்டேஷன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு சட்டசபையில் இல்லை, யாரோ ஒரு வாட்டி எம்எல்ஏவாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி. இப்போ வந்து 4 எம்எல்ஏ நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக தரப்புலேருந்து போய் அங்கே வந்து சட்டமன்றத்தில் வந்து மக்கள் குறைகளை வந்து சொல்கிறாங்க அங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலை அவர்கள் வந்தோன்னா உடனே என்ன பண்ணுறாருன்னா எண்மன் எண் மக்கள் யாத்திரையின் மூலமாக 234 தொகுதிகளையும் மக்களிடம் சென்று மக்களிடம் என்னென்ன குறைகள் என்பது கேட்டறிகிறார்கள். ஏன்னா அந்த அவர் ஐஏஎம்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்கிறார் இல்லைங்களா, என்ன ஒரு இதுன்னா அங்கே அவர் படித்த இதில் கல்லூரிகளாக அவர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கெம்பான்னு ஒரு டெர்மினாலஜி உண்டுங்க ஜெர்மனில், இது ஜப்பானில் ஜாப்பனீஸில் வந்து மேனுஃபேக்சரிங் செட்டப்லாம் சொல்லுவாங்க. கெம்பா என்றால் அங்கே என்ன தவறு நடக்கிறது, இல்லை இந்த இயந்திரம் பழுதானது எதனாலன்னு போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து களத்தில் இருந்து கேட்கணும். இந்த மிஷின் ஓடலையப்பா, எதுக்காக ஓடலை சார், இந்த நட்டு வந்து உடஞ்சி போயிடுது, இல்லை எலக்ட்ரிக் பவர் ஒழுங்காக வரல, இல்லை ஆள் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ உடனே டக்குன்னு அந்த மேனேஜர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. அதை மாதிரி இவர் எண்மன் எண் மக்கள் யாத்திரை மூலமாக அனைத்து தரப்பட்ட மக்களையும் அவர்கள் இல்லத்துக்கு போயிட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்க தெருவில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்க கிராமத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அது எல்லாத்தையும் கேட்டறிந்து கொண்டு வந்து அதற்கு என்ன தீர்வுகள் கொடுக்க முடியும் அதெல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பண்ணினதுனால தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அது மட்டும் இல்லை, அப்புறம் இந்த முன்னாடி இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன தவறுகள் இழைத்திருந்தார்கள், என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து நிறைவேற்றவில்லை, எவ்வளோ டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, இன்னும் கூட இன்றைக்கு கூட நம்ம பேசியிருக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இவர்கள் என்னென்ன வந்து தவற விட்டு விட்டார்கள், வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க, எதெல்லாம் சமூக நீதினு சொன்னாங்க, சமூகத்துக்கு எவ்வளோ அநீதி இழைத்திருக்கார்கள், நிதி வரலன்னு சொன்னாங்க, எவ்வளோ நிதி நமக்கு வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு 26 பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்கிறார். ஸோ இதை மாதிரி வந்து முன்னாடிலாம் அது மாதிரி இல்லை. ஸோ இப்போ வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு சென்றடைந்து கொண்டு இருக்கிறது. அதன் மூலமாக மக்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் சொன்னீங்க ஆனால் பண்ணலை, நாங்கள் இன்னொரு ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். அந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 4 தமிழகத்தில் வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அது வந்து நீங்கள் 39 சீட்டு வின் பண்ணிவிடுவாங்களா, இல்லை, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு கணிசமான தொகுதிகள் பிஜேபி அண்ட் பிஜேபி உள்ள என்டிஏ கூட்டணி வென்றடையும். அண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக ஒரு பெரும்பான்மை இடங்களில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருங்க, செகண்ட் லார்ஜஸ்ட் கூட்டணியாக வருங்க. சார், திரு அண்ணாமலையுடைய நிலைமை எப்படி இருக்கும் சார்? ஏன்னா இப்போ நீங்களே சொல்றீங்க சில குறிப்பிடத்தகுந்த தொகுதிகள் அல்லது இரண்டாம் இடம் சொல்றீங்க, திரு அண்ணாமலையோட நிலவரம் எப்படி? அவர் வந்து வெற்றி பெற்றால் நிறைய பேர் சொல்றாங்க அமைச்சர் அப்படிங்கிறாங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் தோல்வி அடைந்தாலுமே அவர் அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பாஜக உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, உங்களுடைய பார்வை சார்? இல்லை அது இப்பயே ஆக்கிருக்கலாம் நீங்க, அதாவது நீங்க தேர்தலில் நின்று தோல்வி அடைஞ்சு அமைச்சராகணுன்றதுக்கு பதிலாக இப்பயே ஆக்கியிருக்கலாம் அவரை. ஆனால் சரி, அவர்களுக்கு வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் பாருங்க, ஒரு 2.5 வருஷம்தான் ஒருத்தர் வந்து அரசியலில் பயணிச்சிருக்கிறார், அவரே வந்து தமிழகத்தை புரட்டி போட்டு விட்டார், அந்த புரட்டி போட்டது வந்து பாரதம் முழுவதும் எதிரொலிச்சிருச்சு. ஸோ அங்கே வந்து என்ன பார்க்குறாங்க, களம் வந்து இங்கே உருவாகி கொண்டு இருக்கிறது, உருவாகி விட்டது. அந்த களத்தை நேரடியாக பார்ப்பதற்கு, அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக, அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக தான் அனைத்து பாரதிய ஜனதா தலைவர்களும் இங்கே வராங்க. அட, இப்படி ஒரு களம் உருவாயிடுச்சா, இந்த ஒரு இளைஞனால் உருவாயிடுச்சா, அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக வராங்க. பார்த்ததுனால தான் பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலேன்னு சொல்லிக்கோங்க, தெரியும் பார்லிமெண்ட்ரி கமிட்டி தான் அப்ரூவ் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற எல்லா எம்பிஸ் கேண்டிடேட்ஸுமே வந்து அவங்க தான் நிற்க சொல்லுவாங்க. ஸோ அவர்கள் பார்த்து கண்டிப்பாக ஒரு கோவையில் வந்து பெரிய ப்ராமினன்ஸ் இருக்குது, பிஜேபிக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது நீங்கள் முதல் கேட்ட கேள்வி ரூல்ட் அவுட், அதாவது தோல்வி அடைந்தாலும் மினிஸ்டர்னா அது எப்பயும் ஆயிருக்கலாம், அந்த தோல்வின்ற வார்த்தையே இல்லை. இப்போ இப்போ வந்து அவர் வந்து எவ்வளோ 300,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ணுவாரா, 2 லட்சத்து வாசலில் வின் பண்ணுவாரா, 1 லட்சத்தில் வின் பண்ணுவாரா, அதுதான் இப்போது
சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வெற்றி என்பது உறுதி. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எஸ் கண்டிப்பாக ஒரு அமைச்சர் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படும். அந்த அந்த என்ன இலாக்கா அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த பார்லிமெண்ட்ரி போர்டு முடிவு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக ஆர் ஹோம் மினிஸ்டராக, ஹோம் மினிஸ்டராகனா மேபி நாட் இன் த மெயின் கேபினெட், மேபி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், இணையமைச்சராக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி வந்து முன்ன முதல்ல எல்முருகன் இருந்தாலும் அது மாதிரி இணையமைச்சராக இதுக்கு ஹோம் மினிஸ்டராகவும் இருக்கலாம், இல்லை வந்து இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட தனிப்பட்ட கருத்து. அதை தாண்டி உங்களுக்கு தெரியும் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ ஜே பி நட்டா அவர்களோ என்ன கணக்கு போட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. கண்டிப்பாக அது ஜூன் 4 அந்த விடை நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய கேள்விக்கெல்லாம் ரொம்ப விரிவா விளக்கமான பதில்களை சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம்.